தென்கொரியாவில் ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 146 உயர்ந்துள்ளது. தென்கொரியாவின் சியோலின் இத்துவாடா பகுதியில் சுமார் 100,000 பேர் ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்திற்காக கூடினர். அங்கு பெரிய அளவிலான மக்கள் திரண்டதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. கொரோனா பெருந்தொற்றுக்கு பிறகு முதல் முறையாக முகக்கவசம் அணிவது கட்டாயம் அல்லாத வெளிப்புறத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹாலோவின் கூட்டம் என்பதால் மக்கள் அதிக அளவில் கூடியிருந்தனர். பண்டிகையின் போது ஒரு குறுகிய தெருவில் முன்னோக்கி தள்ளப்பட்ட ஒரு பெரிய கூட்டத்தில் நசுக்கப்பட்டதில் சிக்கி சுமார் 120 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கொரியா நாட்டை சேர்ந்த அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஹாலோவின் திருவிழா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 146 உயர்ந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த சம்பவத்தில் 150 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் மாரடைப்பு காரணமாக சுமார் 50 பேர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.